வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு ஜாதகர் வந்து என்னோட வருமானம் பற்றிய கேள்வியாக அந்த ஜாதகருக்கு இருந்தது. அவருக்கு வந்து 25 வயதாகிறது. ஒரு வேலைக்கு போயிட்டு வருமானம் பத்தலை, தன் உழைப்புக்கு அங்கே கரெக்டான ஊதியம் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது அந்த ஜாதகருடைய கேள்வியாக இருந்தது. அதனால் அவர் அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகர் சொன்னார். அவரோட பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது விருச்சிக லக்னம். தற்போது அவருக்கு ஏஎல்பி லக்னம்னு சொல்கிறது கும்பலக்னம். ஏஎல்பி லக்னம் கும்பலக்னம். மீனத்தில் சனி பகவான், கேது, கடகத்தில் சந்திரன், சிம்ம ராசியில் செவ்வாய், கன்னியா ராசியில் ராகு, துலாம் ராசியில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன், தனுர் ராசியில் புதன், குரு பகவான். ஏஎல்பி லக்ன புள்ளி எங்கன்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் 1 பாதம் போயின்ட்டுருக்கு. சதயம் 1 அப்படிங்கிறது D9 ஏஎல்பிக்கு 11 பாவத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஜாதகருடைய லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து 2 இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த ஜாதகம் வருமானம் பற்றிய கேள்வியாகத்தான் தற்போது நம்மள்கிட்ட வந்தது. அதே மாதிரி லக்ன புள்ளி ராகு பகவான் எங்கே இருக்கிறார் பார்த்தீங்கன்னா ஏஎல்பியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே மாதிரி இந்த ஜாதகர் வேலை அப்படிங்கிறது போகணுன்னா கண்டிப்பாக வெளியூர் வேலை அப்படிங்கிறது போனாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஜாதகருக்கு 10 இடத்து யார் அமர்ந்திருக்கிறார் பார்த்திங்கன்னா சூரியன் அமர்ந்திருக்கிறார். அதே மாதிரி 7 இடத்தில் செவ்வாய். அப்போ செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனை கிரகங்களாக அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஜாதகர் வந்து லக்ன புள்ளி, தற்போது இயங்கி கொண்டிருக்கிற லக்ன புள்ளி வந்து ராகுங்கிறதுனால முயற்சி பண்ணி இந்த ஜாதகர் கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு அப்படிங்கிறது வெளி ஊர் வெளி மாநிலம் அப்படிங்கிற இடத்துக்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னா வருமானம் தரக்கூடிய நல்ல ஒரு காலமாக இந்த ஜாதகருக்கு அமையும். உங்களுக்கு வந்து லக்னாதிபதி 11 ஸ்தானத்தையும் 11 இடத்துலையுமே வருமானம் தரக்கூடிய அதிபதியும் அவரே தான். ஸோ கண்டிப்பாக இடமாற்றம் வேலை மாற்றம்னு ஒன்று பண்ணிட்டார்னா இவருக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு பலனாக கூறினோம். அதேமாதிரி இந்த ஜாதகருக்கு அக்ஷய லக்னமும் அக்ஷய ராசியும் சமசப்தமமாக இயங்கி கொண்டிருக்கிறது. ஸோ இவர் இடமாற்றம்னு ஒன்று பண்ணிட்டார்னா வேலைக்காக நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு நிலை, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய காலமாகவே இந்த காலம் இந்த ஜாதகருக்கு இருக்கிறது. கண்டிப்பாக அதை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஜாதகருக்குண்டான அக்ஷய லக்னம், அதற்குண்டான பரிகாரங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டது. நல்ல வேலை விரைவில் அமையறதுக்கு. நன்றி. மீண்டும் இதுபோல் ஜாதக ஆய்வில் சந்திப்போம்.